வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஈஸி எனிங்ஸ் தமிழ். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை தட்டிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்போ மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோ போடலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு வீடியோ போடல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் எனக்கு வந்து எக்ஸாம் கோச்சிங் வந்து போயிட்டு இருந்தது. நான் வந்து ரேஸ் இன்ஸ்டியூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எக்ஸாம்க்காக. ஸோ அதனால் வந்து வீடியோ போட முடியல. இப்போ இன்றைக்கி நம்ம அருமையான வீடியோ அடிச்சு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன ஆப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான் பார்க்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய ரெஃபர் கோடை யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் கோடும் லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 20 ரூபீஸ் சைனப் போனஸாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. கீழே நம்மளோட ரெஃபரர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வருவீங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃப்ரீ இன்ஸ்டால் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் அப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. நண்பா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தவிர வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து லாகின் கேட்கும். ஆனால் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் தான் பண்ண போகிறோம். இப்போ ரிஜிஸ்டர்ங்கே கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்துடும். இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கிளிக் போட்டுட்டு இங்கே சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். மேலே என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அதை அப்படியே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கீழே போட்டுக்கோங்க. ஸோ இந்த கோடு இருக்கட்டும். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கான கான்டாக்ட் சப்போர்ட் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதாவது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. நண்பா, நான் அப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ சைன்அப் கொடுக்குறேன். நண்பா, நீங்கள் வந்து சைன்அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் போட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துக்கோங்க. ஓகேங்களா? நண்பா, உள்ளே வந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு திருப்பியும் லாகின் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன், அதாவது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களை வேலெட் லெவல் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணி அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணால் அந்த ரிசீவ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று வரும். நண்பா, எப்படி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் 2 ஃபினிஷ்னு கேட்கும். அந்த 2 ஃபினிஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் பேஜ் வரும். ஸோ ஃப்ளிப்கார்ட் பேஜ் இதிலேதே ஓப்பன் ஆகும். இதில் அந்த மேலே இருக்கக்கூடிய ஹார்ட் சிம்பிளை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பை நவுன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 4 ரூபா வந்து கிடைக்கும், 4 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து எத்தனை டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டாஸ்க் தான். ஓகேங்களா? இங்கே இருக்க பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து 5 டாஸ்க்கு. நான் 5 கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் என்னால் திருப்பி ஓப்பன் பண்ண முடியல. அதனால் தான் அந்த டியூட்டோரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் போய் சொன்னேன். இந்த ரிசீவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஃபினிஷ் ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா சும்மா ஒரு ப்ராடக்ட் பேஜ்குள்ளே வரும். அங்கே மேலே போய்ட்டு அதை ஃபேவரேட்டில் அந்த ஹார்ட்டை டச் பண்ணிவிட்டு கீழே பைனாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ரூபீஸ் கிடைக்கும். ஒரு 5 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து விஐபி 1 அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டிருப்பாங்க. இது எண்ணிக்கையோட முடிய எக்ஸ்பைரிட்டி வந்து 10 டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எங்கேன்னு காமிக்கிறேன் இருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர்ஸான் 16/9. ஸோ உங்களுக்கு வந்து 10 நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபான்னா 10 நாளைக்கு வந்து 200 ரூபா நீங்கள் வந்து ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுற மூலயமா உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேறு எப்படி இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன், இப்போ எனக்கு 5 டாஸ்க் போதாது, இன்னும் 5 டாஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஐபி 1 வந்து 5 டாஸ்க் ஒரு நாளைக்கு, ஓகேங்களா, இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ்பயர் ஆயிரும் 16ஆம் தேதி உள்ள. அது 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 500 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு.
இது விஐபி 2 1500 போட்டிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 1050 பே பண்ணாலே நீங்கள் வந்து போதும், ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவுமே போட தேவையில்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபா எடுத்து 200 ரூபா வந்து வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு 300-400 வந்துடும், ஓகேங்களா? அந்த 400 நீங்கள் சேர்த்துட்டாலே போதும், நீங்கள் விஐபி 1 நீங்கள் வந்து ஈஸியாக பை பண்ணிடலாம். இதை நான் எவ்வளோக்கு பை பண்ண பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு தான் நான் அது வாங்கினேன். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்லேருந்து கொடுத்தாங்க, ஓகேங்களா? உங்களுக்கும் நீங்கள் வாங்குறப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக பை பண்ணிக்கலாம். அப்புறம் பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் இந்த விஐபி 1 வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போ நீங்கள் 20 நாளைக்கு 20 ரூபா எடுத்தால் 400 ரூபா ஆகிடுச்சா. ஸோ ஈஸியாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டுன்னு இல்லை, ஒரு வித்ட்ராவாக நீங்கள் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் வந்து சொல்ல வரேன், உங்கள் கையில் எந்த அமௌண்ட்டுமே போட தேவையில்லை. ஸோ இன்வெஸ்டே பண்ணாமல் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து இந்த விஐபி 1 ஆப்ஷன் இருக்கும், இல்லை டெய்லி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் டேக்கு ஒன் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 40 அந்த மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா? அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்த விஐபி 2 வந்து வாங்குறதுக்கான அந்த ஸ்டெப்பு கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணு சொல்லிட்டேன். ஸோ எப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அதுக்கு இங்கே பேங்க் கார்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸாக இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே லாஸ்ட்டாக கெட்டுன்னு இருக்கும் எஸ்எம்எஸ், உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணணும், அதுக்கு நீங்கள் இங்கே போகணும். ஸோ இங்கேனா இங்கே வந்து வித்ட்ரான ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ மினிமம் வித்ட்ரா வந்து 140 நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஸோ சாரி 150 நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸே கிடையாது, அப்படியே ஜீரோ டேக்ஸ். 150 அப்படியே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுருவாங்க. ஸோ 300 வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 15 ரூபா டேக்ஸ், 500 பண்ணிங்கன்னா 25 ரூபா டேக்ஸ் பிடிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வித்ட்ரா வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ரா வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை, ஓகேவா? ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் கோடும் கீழே இருக்குது. ஸோ மறந்துடாமல் நம்ம ரெஃபர் கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபீஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா?